நம்முடைய அணுகுமுறைகளில் மாற்றங்களை கொண்டு வருவதாக வாக்குறுதி அளித்திருப்பதை வரவேற்போம். ஒரு நாணயத்தின் இரு பக்கங்களாக செயல்படுவோம் என்று முதல்வர் அறிவித்திருப்பது மகிழ்ச்சியை தருகிறது. ஆனால் ஜனநாயகத்திற்கு பங்கம் ஏற்படாத வகையிலே இரு கட்சிகளும் செயல்பட்டால் அது வரவேற்க வேண்டும். ஜனநாயகத்திற்கு பங்கம் விளையாமல் தற்போது நக்கீரன் கேட்டின் மீது அவதூறு வழக்கு தொடுத்திருக்கிறார் முதல்வர். இந்திய வரலாற்றிலேயே ஊடகங்களின் மீது தொடர் அவதூறு வழக்குகளை தொடுத்த சாதனையை தமிழக முதல்வர் அவர்கள்தான் செய்திருக்கிறார். அரசியல் கட்சி தலைவர்கள் மீது ஒரு புறம், ஆனால் ஊடகங்களின் மீது இந்த அளவுக்கு எந்த மாநிலத்திலும் அவதூறு வழக்குகள் தொடுக்கப்பட்டதாக நாம் அறியவில்லை. ஆகவே ஊடகங்களின் மீது தொடர்ந்து அவதூறு வழக்குகள் தொடுப்பது, அதுவும் தற்போது முதல்வராக பொறுப்பேற்றவுடன் இந்த தாக்குதலை நடத்துவது, முதல்வர் அவர்களின் நடவடிக்கைகளில் எந்த மாற்றமும் நிகழவில்லை என்பதை அது உறுதிப்படுத்துகிறது. 20 டன் ஏசி எந்த கூட்டத்துக்கு போனாலும் அந்த ஹெலிகாப்டர் இறங்கும் போதே எல்லாம் படுத்துவானுங்க, அது இறங்கிறதுக்குள்ளேயே படுத்துருவானுங்க. ஏன்னா மேலே இந்த எங்கே நிற்கிறத பார்த்துட்டு போகுதுன்ட்டு.